ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அதே சமயம் நல்லா டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி செய்யப்போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சா நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு கையில் எடுத்து மசிச்சா நல்லா மசிக்க வரணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் பத்து பல் பூண்டு ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி பொடியை நறுக்கினது மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் அரைக்கட்டு அளவுக்கு மல்லி இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்து அதையும் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருவோம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மசாலா எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்று போதும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி கொதித்து வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கிரேவி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம் கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கிரேவியும் நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ இதில் பொடியை நறுக்கினா இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ